ஓம் சாந்தி. நான் ஒரு ஆத்மா. ஆத்மாவாகிய நான் இந்த உடலில் இரு புருவங்களின் மத்தியில் பிரகாசமாக ஜொலித்து கொண்டிருக்கும் ஜோதி ஸ்வரூப சக்திசாலியான ஆத்மா, ஆத்மாவின் தந்தையாகிய பரம்பிதா பரமாத்மா சிவ தந்தை கூறியுள்ள அவ்யக்த மகா வாக்கியங்களை நினைவு செய்து அதை நடைமுறையில் கொண்டு வருவோம். தந்தை கூறுகின்றார், இனிமையான குழந்தையே, சிவ தந்தையின் நினைவில் ஏன் குறைவு ஏற்படுகின்றது என்றால், தந்தை கூறுகின்றார், பிரம்ம பாபா இறைவன் கூறியதும் தனது அனைத்தையும் அர்ப்பணம் செய்துவிட்டார். அவர் அர்ப்பணம் செய்வதில் காலம் தாழ்த்தவில்லை. அனைத்தையும் கொடுத்துவிட்டு என்ன ஆகுமோ ஏது ஆகுமோ என்று யோசிக்கவும் இல்லை. அதேபோல் ஆத்மாவாகிய நீயும் அனைத்தையும் சிவ தந்தைக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும். அப்போது நினைவின் குறை ஏற்படாது என்கின்றார். யாராவது அர்ப்பணம் செய்வதில் யோசித்து கொண்டிருந்தால் நினைவும் அரை குறையாகத்தான் இருக்கும், அவர்களுக்கு சிறந்த பலனும் கிடைக்காது என்கின்றார். தந்தை கூறுகின்றார், இனிமையான குழந்தையே, கர்ம பந்தன கயிறுகளை வெட்டுவது அவரவர் கடமையாக இருக்கின்றது. கர்ம பந்தன கயிறுகளை வெட்டுவதற்காகவே நீ இங்கு உடல் எடுத்து நடித்து கொண்டிருக்கின்றாய். ஒருவேளை ஏதாவது ஒரு கயிறு அறுக்கப்படவில்லை என்றாலும் கூட உன் மனம் இழுக்கப்பட்டு கொண்டே இருக்கும் என்கின்ற ஏதாவது ஓர் ஆத்மாவுக்கு கர்ம பந்தன கயிறு வெட்டப்பட்டிருக்கின்றது, விடுபட்ட பந்தனத்தில் இருக்கின்றது என்றால் அந்த ஆத்மா இந்த ஸ்தூல உலகில் இருக்க முடியாது என்கின்றார். குழந்தையே, அனைத்து பந்தனங்களிலிருந்தும் விடுபடுவதற்கு உடலற்றவரை உங்களுடைய ஜோடியாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்கின்றார். உடலற்றவரை ஜோடியாக ஆக்கிவிட்டீர்கள் என்றால் நீங்களும் உடலற்றவராக ஆவதில் உதவி கிடைக்கும். உடலற்ற நிலை ஆவதில் உதவி குறைவாக கிடைக்கின்றது, வெற்றி குறைவாக தென்படுகின்றது என்றால் நீங்கள் உடலற்றவரை ஜோடியாக ஆக்கவில்லை என்று புரிந்து கொள்ளுங்கள் என்கின்றார். ஆத்மாவாகிய நீ எத்தகைய கடினமான சூழ்நிலைகளையும் கடந்துதான் செல்ல வேண்டும். கடினமான விஷயங்களை கடந்து செல்வதுதான் அதிசயம். சுலபமான விஷயங்களை கடந்து செல்வது ஒன்றும் அதிசயம் இல்லை. ஆத்மாவாகிய நீ முழுமையான நிச்சய புத்தியோடும் இறை தந்தையின் நினைவோடும் வேகமாக செல்லும்போது நீ எங்கும் மாட்டிக்கொள்ள மாட்டாய் என்கின்றார். இப்போது கூட வேகமாக செல்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது என்கின்றார். ஆனால் நிறைய குழந்தைகள் கடைசியில் பார்த்து கொள்ளலாம் என்று அலட்சியமாக இருக்கின்றனர். தந்தை கூறுகின்றார், கடைசியில் யாரும் வேகமாக போக முடியாது. அதனால் இந்த நொடியிலிருந்தே முயற்சியும் பயிற்சியும் தீவிரப்படுத்துங்கள் என்கின்றார். நல்லது. ஓம் சாந்தி.